ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மனோ ஹெல்த்தி டாக்ஸ் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற எல்லா பெண்களுமே கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்கணும். அது என்னன்னா, கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கவும் நம்மளோட கருப்பையை ஆரோக்கியமாகவும் பலமானதாகவும் மற்றும் சுத்தமானதாகவும் வச்சிருக்க இயற்கை மூலிகையை எவ்வாறு நம்ம மருந்தாக பயன்படுத்தலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒரு பெண் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் முழுமையான பெண் தன்மை உள்ள பெண்ணாகவும் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமையிறது நம்ம கருப்பை தாங்க. நம்ம கருப்பையை சுத்தமாகவும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறது நம்மளோட முக்கிய கடமையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அதிக அளவு கருச்சிதைவி ஏற்படுதுங்க. அமெரிக்க மருத்துவ கல்லூரி மற்றும் மகப்பேறு மருத்துவர்கள் கூட ஏசிஓஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10-25% கருச்சிதைவு ஏற்படுதுன்னும் இதுவும் ஒரு கர்ப்ப இழப்புன்னு சொல்லியிருக்காங்க. கருச்சிதைவு ஏற்படுவதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்குங்க. தாய் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது, அவங்களோட கருப்பை குழந்தையை தாங்குற அளவுக்கு பலம் இல்லாமல் இருப்பது, கரு உட்கார்ற பொசிஷன் சரியா அமையாம இருக்கிறது, கருப்பையில இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் அதாவது சதை வளர்ச்சி சரியா அமையாம இருப்பது, இந்த மாதிரி பல காரணங்கள்னால கருச்சிதைவு ஏற்படுதுங்க. நம்மளோட கருப்பை, சினைப்பை, சினை குழாய், இது எல்லாமே ஆரோக்கியமாகவும் சுத்தமானதாகவும் பலமானதாகவும் நம்ம வச்சுக்கிட்டா கண்டிப்பா நமக்கு கருச்சிதைவு ஏற்படவே ஏற்படாதுங்க. ஒரு பெண் தான் தாய்மை அடைஞ்சிட்டோன்னு தெரிஞ்சிட்டாலே தன்னோட மழலையை பற்றி அவங்க பல கனவுகளை காண ஆரம்பிச்சிருவாங்கங்க. அவங்க சந்தோஷமே தன்னோட கருவில் வளர்கிற குழந்தையை பற்றி யோசிக்கிறது மட்டும்தான் இருக்கும். அந்த சமயத்தில் கருச்சிதைவு ஏற்படும் போது அந்த சங்கடமான சூழலை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இதனால் அவங்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, மன அழுத்தமும் ஏற்படும். இந்த மன அழுத்தத்தின் காரணமாகவும் மறுபடியும் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் இப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கவும் நம்மளோட கருப்பையை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கும் இயற்கையே பெண்களுக்காக தந்த அற்புத மருந்து தாங்க இந்த கல்யாண முருங்கை இலை. இந்த கல்யாண முருங்கை இலை நம்ம கருப்பையை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் வச்சிருக்க ரொம்ப உதவியா இருக்குங்க. நம்மளோட சினைப்பையும் சினை குழாயை ரொம்ப பலமுள்ளதாக மாற்றுது. அந்த காலத்தில் பெண்கள் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் அவங்க வளர்க்கக்கூடிய முக்கியமான மரம் இந்த கல்யாண முருங்கை இலை மரம் தான். பெண்ணுக்கு உண்டான பெண்தன்மை அடையக்கூடிய ஹார்மோன் செயல்படவும் அதன் குறைகளை நீக்கி ஒரு பெண்தன்மையுள்ள பெண்ணாக மாற்றுவதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க இந்த கல்யாண முருங்கை இலை. எண்டோமெட்ரியம் சரியாக வளர்றதுக்கு அதற்கு துவர்ப்பு சத்து தேவைப்படணுங்க. அந்த துவர்ப்பு சத்து இந்த கல்யாண முருங்கை இலையில் அதிகமாகவே காணப்படுது. கருப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் சரியான முறையில் வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் குழந்தை எண்டோமெட்ரியத்தை ஒட்டி உருவெடுக்க முடியுங்க. இந்த துவர்ப்பு சத்து நம்ம கருப்பையில் இருக்கிற எண்டோமெட்ரியத்தை நல்லாவே வளர்ச்சியடை வைக்குதுங்க. அதனால நம்ம குழந்தையும் கருவில் ரொம்ப ஆரோக்கியமாகவே வளரும். இதனால கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பெண்களோட நன்மைக்காகவும் அவங்களோட கருப்பை பாதுகாப்பிற்காகவும் இயற்கை கொடுத்த வரம் தான் இந்த கல்யாண முருங்கன் இலை. கல்யாண முருங்கன் இலையை மருந்தா எப்படி பண்ணலான்னு ஒரு டெமோ மூலமா காட்டுறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கல்யாண முருங்கன் இலை 5, சிறிய வெங்காயம் 5, குறுமிளகு 4, மஞ்சள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, 1 டம்ளர் தண்ணீர் மற்றும் வெள்ளை பூண்டு 2. மருந்து செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 5 இலையை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணின சின்ன வெங்காயம், தட்டிய பூண்டு, மிளகு பொடி, மஞ்சத்தூள் மற்றும் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், மருந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து 10 நாளைக்கு குடிச்சிட்டு வரலாம். மேலும் இந்த மருந்தை மாதத்தில் 2 அல்லது 3 தடவை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட கருப்பை தகுதியான கருப்பையாக மாறுதுங்க. சினைக்குழாய் அடைப்பு கண்டிப்பாக இருக்காது. எண்டோமெட்ரியம் சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரவே வராது. கருச்சிதைவு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நாம் நம்ம கர்ப்பப்பையை சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் பலமுள்ளதாகவும் வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக இந்த கல்யாண முருங்கை இலையை பயன்படுத்தி கண்டிப்பாக 100%க்கு 100% நம்ம கருப்பையை ரொம்ப ஆரோக்கியமானதாக வச்சுக்கலாங்க. சினைப்பை, சினை குழாய் எல்லாமே பலமாக மாறிடுங்க. எண்டோமெட்ரிக் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு கண்டிப்பாக வராது. இந்த மருந்து நம்ம எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்புறம் என்னங்க,
உங்களுக்கு அழகான, அறிவான, ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராயிட்டீங்க. இந்த சந்தோஷமான சூழலில் ஆரோக்கியமான குழந்தையை நீங்கள் இந்த பூமிக்கு கொண்டு வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. மனமார்ந்த நன்றிகள்.